லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், முதல் முறையாக ஸ்பாட்லைட்டில் நம்மளோட ஈசிஆர் புகழ்பெற்ற ஈசிஆர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஈசிஆரில் போடுவதற்காக ஒரு காரை வாடகைக்கு எடுத்து அந்த கார் முன்னாடி இப்படி கேமராலாம் செட்டப் பண்ணி ஆம்பளைங்களுக்கே இவரை பார்த்தா லவ் பண்ணுற விதத்தில் தனக்கான ஒரு தனித்துவத்தை எப்படி நான் சொல்கிறது, அழகாக ஒரு தமிழ் சொல்ல நான். நீ இவ்வளோ மொக்கையாக ஒரு இன்ட்ரோ வேணாம், அது ஆம்பளைங்களுக்கே லவ் வரும்னு சொன்னால் என்ன சொல்ல வர நீ? வேணாம், நான் டைரெக்டாக என் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூன்னு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை மிஸ்டர் பிரசன்னா அவர்களே, நம்மளை மாதிரி இந்த மதுரை திருச்சி, ஸோ நமக்கு வந்து சென்னைன்ற அந்த முகவரி, சென்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ட்ரீம் சிட்டி அண்ட் வந்தாரை வாழவிக்கும் தமிழகம்னு சொல்ல மாதிரி தமிழகத்தோட கேபிட்டல். சென்னைக்கு வந்து மோசம் பண்ணவன் எவனுமே இருக்க மாட்டான். சரி, ஃபஸ்ட்டு படமே வந்து மணிரத்னம் சாரோட தயாரிப்பு போது பெருசாக நமக்கு இந்த கான்டாக்ட்ஸ்லாம் இல்லாமல் அதெல்லாம் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த அந்த ஜிட்ரி, அந்த பட்டர்ஃப்ளை பேக் தென், இப்போ ஞாபகப்படுத்தி பார்த்தா எப்படி இருந்தது அந்த எமோஷன்? எல்லாமே ஒரு 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 மாயை மாதிரியே இருந்தது. இதை நம்பணுமா வேணாமான்னு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியல. நான் சினிமாவுக்கு வர டைமில் எங்கள் அப்பா கூட தியேட்டருக்கு போய் படம் பார்த்த நினைவுகளே ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு படம் நீங்கள் சொன்ன மாதிரி மணி சாரோட ப்ரொடக்ஷன், அவரோட அசிஸ்டன்ட் சுசி சார் டைரக்ட் பண்ணுற படம், அது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்ரீனில் பிரசன்னான்னு பேர் போடும்போது, என்னை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, திருச்சியில் போய் மேரேஜ் தியேட்டரில் அந்த படத்தை எங்கள் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு மாதிரி வேறு ஃபீல். இப்போது காரோட ஒரு ஃபிலாசபியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ரியர்வியூ மிரர், அப்புறம் முன்னாடி போகிற அந்த ஜேர்னி, ஹவ் டு யூ சீ இட் வித் ரிகார்ட் டு யுவர் லைஃப்? இல்லை, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ரியர்வியூ மிரர்லாம் மூடி வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க. அது கார் ஓட்டுறதுக்கும் நல்லதில்லை, லைஃபுக்கும் நல்லதில்லை. நம்ம கடந்து வந்த பாதை, பின்னாடி என்ன நடந்ததுங்கிறது அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிறது, முன்னாடி போக வேண்டிய தூரத்தை கிடக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, லைஃபுக்கும் சரி, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரியர்வியூ மிரர் பஞ்சாதையில் வர மாதிரி வாட்ச் எப்படிலாம் கட்டுறது இல்லையா? இல்லை இல்லை, நான் ஒழுங்காக தான் கட்டுவேன். தயா தான் கொஞ்சம் அப்படி உள்பக்கமாக வாட்ச் கட்டுறது, அடிக்கடி டைம் பார்க்கறதுலாம். நான் வாட்ச் கட்டுவேனே தவிர டைம் எனக்கு பார்க்க தெரியாது. இல்லை, அந்த அந்த விக்கை வந்து இப்போ நம்ம நந்தா கொடுத்தோமே, வானம் கொடுத்துட்டு பாசிங் ஆன் த க்ளோரியா, அது எப்படி இது? நந்தா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, பட் அந்த கதை எனக்கு தெரியும். ஏன்னா நந்தா பண்ண ரோல் என்ன பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு பண்ண மணி சார் கேட்டால் நான் எதுவுமே நோ சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. பட் அப்போ தான் துப்பரிவாளன் 2, அப்புறம் இந்த மலையாளத்தில் பிரதர்ஸ் டேன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த படங்களோட டேட்ஸ் எல்லாம் கிளாஷ் ஆனதுனால பண்ண முடியல. ஏன்னா அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு மொட்டை அடிக்க வேண்டியிருந்தது. ஸோ சின்ன ரோல் பெரிய ரோலுங்கிறதுலாம் மேட்டர் இல்லை. எனக்கு மணி சார் கூப்பிட்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னாடி போய் அப்படி சொல்றீங்க. அது நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மணி சார், என்ன சினிமாவில் என்னோட கனவுகளை திறந்து வச்ச ஒரு தயாரிப்பாளர் சுசி சார் வந்து என்னோட அந்த கனவை நிறைவேற்றி வச்ச இயக்குனர். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் லைஃப் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல, ஏதோ ஒரு செகண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் ஓகே இந்த பையனை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அபிஷேக் கூட இந்த இன்டர்வியூ பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது. ஓ ராமா, அப்படி நடக்கலன்னா கண்டனால் முதல்ல வர மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஆமாம் இல்லை, ஆனால் இப்போது இது எல்லாருக்குமே நடக்காது, சில பேருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால ஏதேனும் பிரச்சனைகள் சினிமா துறையில்? தெளிவாக இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அனாவசியமான விஷயங்களில் போய் பங்கெடுத்துக்கிறது இல்லை. வெளியே இருந்து பார்க்குற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களை பற்றின பெர்செப்ஷனே மாறிடுச்சு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தோம், பட் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வரத வரட்டும்பா, நான் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இல்லை, வரத வரச்சு நான் யாரையுமே போய் வாய்ப்பே கேட்டது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ரஃப் பேட்சில் போகும்போது போய் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், வாய்ப்பு கேட்டிருக்கேன். அதுக்குள்ளே போகணுமான்னு கரெக்டாக பட் இருந்தாலும் அது ஒரு லேர்னிங்கில் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவர் பேரெலாம் சொல்ல, ஒரு டைரக்டரை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போது 2-3 படம் பெரிய ஹிட்டு கொடுத்துருந்த ஒரு டைரக்டர், கிட் கிட் சொல்லுங்கள், கிட் ஃபிலிம்2014-2015. ரொம்ப லேட் இல்ல
பண்ணாரு. எது ரொம்ப லேட்டு? 2002 படம் ரிலீஸ் ஆனது லேட்டா? ஒருவேளை நான் பிறந்த உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாரா, இல்ல அவரை வந்து பார்த்தது ரொம்ப லேட்டுன்னு சொல்றாரா? அப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசிச்சு, ஒரு ரெண்டு நாள் யோசிச்ச அப்புறம் தான் என்னோட சின்ன மூளை கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவர் சொல்றாரு. அதாவது ஹீரோவா பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாருன்றது புரிஞ்சுது. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நமக்கு என்ன வரும்னு இருக்கோ அது கண்டிப்பா வரும். யாரையும் போய் பாக்குறதுனால பேசுறதுனாலலாம் யாரு, அதாவது தலைவர் சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்குது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது. ஒரு ஆக்டருக்கு நோஸ் தேவையா? ஒரு ஆக்டருக்கு நோஸ் தேவையா? டிஃபைன்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு மாதிரி. ஆக்டருக்கு மூக்கெல்லாம் தேவையில்லைங்க. கரெக்ட் தான். அப்போ நாசர் சார் நடிக்க தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சதுனால ஏ நாசர் சார் மூக்குக்கு என்ன, தேவர் மகனில் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க பார்த்துக்கீங்களா, கமல் சார் அவரோட ஃபுல் ப்ரொஃபைலில் இருப்பாங்க, தேவை மூக்கு லேஸில் விளையாடுற அப்படின்னு மூக்கு அப்படி சுண்டி விடுவார். அதெல்லாம் செம ஷார்ட். இப்போ ஐ ஷுடன்ட் கம்பேர், பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு பக்கெட்டாக பிரிக்கிறாங்களே, அதில் ஒரு பக்கெட் ஆஃப் ஆக்டர்ஸ் என்னென்னா படங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கெட் வந்து டேலண்டடு கொஞ்சம் அப்பப்போ இந்த கொலாபரேஷன்ஸில் தப்பிச்சிருவாங்க, நல்ல படங்கள் அமைஞ்சிரும். அப்புறம் ஒரு பக்கெட் வந்து பழைய ஃபார்ம் அதை கொண்டு வரது கஷ்டம், இன்னொரு பக்கெட் வந்து ஏ வெரி டேலண்டட் யா, ஒய் தேர் நாட் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு காஃபி குடிச்சிட்டு மாமா சொல்லுவார் பேப்பர் குடிச்சிட்டு. அந்த பக்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ண எப்படி இருக்கு? இப்போ ஐம் ஏபிள் டு சி மோர் ஆக்டிவிட்டி விச் இஸ் நைஸ், பட் எப்படிண்ணா அது என்னதுண்ணா அது? இல்லை அது சினிமாவில் நடக்கிற ஒரு மேஜிக், அது எப்போவுமே நம்ம அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதாவது வந்து ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம், பார்த்திபன் சார் பண்ண படம், அந்த படம் பார்க்குறதுக்காக டைரக்டர் ராதாமோகன் சார், இவர் தரணி சார், இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் இருக்கும்போது எல்லாம் படம் பார்க்கறதுக்காக தியாகராஜா தியேட்டருக்கு போகிறாங்க. படம் பார்க்க டிக்கெட் கவுண்டர்கிட்ட வரும்போது டிக்கெட் கவுண்டர் கீழே இருந்து தட்டி சிங்கிள் சீட் போஸ்ட் வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து விக்ரம் சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படி ஓரத்தில் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே டிசைடு, ஏய் நான் சொல்கிறது தப்பாக நினைக்கிறதுங்க, அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன், ஏய் இவன் படம் இந்த படம் நல்லா இருக்காதுரா ஓடாதுரா, இந்த நம்ம இந்த படம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பத்து பேர் அப்படியே கொத்தா அப்படியே வெளியே போனாங்க. தரணி சார் சொன்னார் எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை. அதுக்கு அப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு படம் அவர் லைஃப்பை மாற்றி இன்னைக்கு நேஷனல் அவார்டு வாங்கி எவ்வளோ பேர் வந்து அவரை இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற இடத்துக்கு உயர்ந்திருக்காருன்றது. சினிமா யாரோட லைஃப்பை எப்படி மாற்றும், யாரை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு விக்ரம் சார்லாம் லைஃப்பில். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ சினிமாவில் நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷனோட இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸை சோர்ஸாக எடுத்துகிட்டு நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அது நடக்கும்போது நடக்கும். அது அண்டர் யூட்டிலைஸ்டு இல்லைனா அண்டர் ரேட்டட் அப்படின்லாம் சொல்கிறத வந்து நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு பொட்டென்ஷியலை அந்த அந்த ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டைரக்டரோ ஏதோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு கரெக்டான படத்தில் அது அதை பார்த்து அது அமைஞ்சு வரும்போது ஒரு ஒரு ஃப்ரைடேல எல்லாமே மாறிடுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பர்மிஷன் கண்ணாடி போட்டுக்கோங்க. போடுவேப்பா லைட்டாக. இல்லை மரியாதை கண்ணாடி நீ போட்டுக்கிற உன் கண்ணு. சரி இது என்ன இந்த இந்த கண்ணாடியில் அப்படியே ஒரு 100வது நாள் சரத்குமார் மாதிரி அடுத்து தகுடு மாதிரி அடுத்து ஒன்று மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா தகுடு தகுடு மாதிரியா? சரி வாட் இஸ் இட் அபவுட் பிளேயிங் அ பேடி ஆன் ஸ்க்ரீன்னா? வந்து ரொம்ப நல்லவர்களால் தான் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப கெட்டவர்களாக நடிக்க முடியும் சினிமாவில்ன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கெட்டவனாக நடிக்கிறவங்களாம் நல்லவனும் இல்லை, நல்லவன் நடிக்கிறவங்களாம் கெட்டவனும் கிடையாது. As an actor, it gives you a different high. ஒரு நம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதாவது உலகமே நம்ம கையில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீல். அது வந்து இந்த வில்லனாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். சரி சினிமாக்குன்னு வந்ததே வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருந்திருக்கும். அஞ்சாதையில் அப்படி ஒரு ஒரு வில்லனாக நடித்த போது ரியாக்ஷன் வீட்டில் அம்மா அதே மாதிரி? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. லாஸ்ட்டு அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அவனை என்கவுண்டர் பண்ணி கொன்னதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், எங்கள் அம்மா கச்சி ஃபுல்லாக கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க, அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் இருந்தாலும் ஒன்று கொண்டுட்டாங்கடா அப்படின்னு. ஸோ அதுதான் அம்மாவோட ஃபீல். அதனால அஞ்சாதே பார்த்துட்டு அவங்களுக்கு கல்ச்சர் ஷாக்கெல்லாம் இல்லை, அந்த படத்துலேயே என்னை மன்னிச்சு விட்டுருந்தா சந்தோஷப்பட்டுருவாங்க, கொண்டுட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடித்த சினிமா நடிகர் விருது அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணலாமா? பண்ணலாமே, என்னென்னமோ விருது கொடுக்குறாங்க, இதையும் கொடுக்கலாம். How do you feel? ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் செம காமெடி இருக்கும். பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றது கொடுக்குறது ஓகே, பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவார்டு, அப்புறம் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஹீரோஸுக்கும் அவார்டு வந்துடும். அது மாதிரி இதையும் அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் பிடித்த நடிகர்
சார் எப்படி இருக்கு அந்த டேக் எப்படி இருக்கு இப்போ என்ஜாய் பண்ண ஆன்லைன்ல அவ்வளோ ஹேட்ரட் பீயிங் ஸ்பியூட் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த அவார்டு எனக்கு கொடுக்குறீங்க அதுதான் அதுக்கு தான் கியூ சரி அப்போ அதுக்கு நம்ம ப்ராப்பராக சொல்லிடலாம் நான் அந்த ஹோஸ்ட் மாதிரி அடுத்தபடியாக நான் நீ கரெக்டாக வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்கணும் சரியா ஓகே ஸ்பாட்லை சார்பில் இந்த வருடத்திற்கான எல்லாருக்கும் பிடித்த நடிகருக்கான விருது நம்ம பிரசன்னா அவர்களுக்கு குடிக்க இருக்கிறோம் அதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம் விருதை வாங்குவதற்காக மிஸ்டர் பிரசன்னா அதை கொடுப்பதற்காக புன்னகை அரசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ரொம்ப நாளாக இன்டர்வியூக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு எப்படி கலாய்க்கிறோம் பாருங்க சிச்சி இல்லைண்ணா இப்போ என்ன என்ன பண்ணுண்ணா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாவில் ஒரு ஒரு அந்த ட்ரெட்மில்ல ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு செட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இப்போ நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கோம் ஹவு டு யூ ரீஜெனரேட் யுவர் செல்ஃப் நான் மென்டலி கேட்குறேன் ஃபிசிக்கலி ஏற்கனவே ஒர்க் அவுட் இருக்கிறதுனால யூ லுக் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி பட் எனக்கு எனக்கு வீட்டில் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை விஹானோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நானும் ஸ்னேகம் உட்காந்து ஏதாவது படம் பார்த்துட்டே இருப்போம் அதாவது சம்திங் வில் பி வாட்சிங் டுகெதர் பெஸ்ட் டைம் பாஸ் இஸ் டு வாட்ச் சம்திங் அதுதான் எங்களோட பெஸ்ட் டைம் பாஸ் பெஸ்ட் ரெஜுவினேஷன் அதுதான் இப்போ இந்த திருமணத்தை வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணுறாங்கண்ணா அது அதுக்கான செலவு பொருட்செலவு ஒன்று தனியாக இருக்கட்டும் இந்த ஹேஷ்டாக் கப்புள் கோல்ஸ்னால் என்னதுண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் அதை எப்படி கடைப்பிடிக்கிறீங்க கப்புள் கோல்ஸ்னால் என்னென்னலாம் எனக்கு தெரியாது க்ளோரிஃபை பண்ணுறதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் டெஃபினட்டாக மேரேஜ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இன்ஸ்டிடியூஷன் அது சில பேருக்கு கரெக்டாக அமையும் சில பேருக்கு கரெக்டாக அமையாமல் போகுது அவ்வளோதான் ஒரு விஷயம் மற்றபடி அதில் தப்பாக எதுவும் அவங்க க்ளோரிஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியல இப்போ உங்களோட தமிழ் ஆற்றல் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பாட்லைட்ன்றது வந்து இந்த மாதிரி நம்ம சினிமாவில் சொல்லணுமா இல்லைண்ணா அதுவும் ட்ரை பண்ணா தம்பி செலிபிரிட்டிஸோட ஒரு நம்ம அதுவும் கோத்துட்றாத நீ ஒரு அழகாக ஒரு கவிதை சொல்லுங்க அழகாக இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி நேர்காணல் வெளியே போய் இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாரதியார் பாட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாராலையும் நிறைய நான் கேட்குற ஒரு பாட்டு வீணையடினி எனக்கு அந்த பாட்டு லைஃப்பில் அந்த கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அர்த்தம் வீணையடி நீ எனக்கு அது அப்புறம் என்னென்னா வரி நிறைய இருக்குது வீணையடி நீ எனக்கு நாதமடி நான் உனக்கு அப்படி நிறைய போவோம் அது அந்த பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பாட்டு பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அதெல்லாம் அந்த பாரதியார் இன்ஸ்பிரேஷன் தான் பேரண்டிங்கிறது ஒரு புது ஆங்கிள் அதையும் இப்போ பரவலாக எல்லாருமே பேசுகிறாங்க வாட் இட் டேக்ஸ் டு இல்லை நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் இப்போது இப்போ நம்மளாம் வளர்ந்தப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்களை வளர்க்க முடியாது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்றா டக்குன்னு ஒரு நாலு அடி விழும் இப்போலாம் அது கஷ்டம் ஸோ இந்த குழந்தை வளர்ப்புங்கிறதே வந்து காலம் மாற மாற அதுவுமே நிறையா மாறிட்டுருக்கு ஸோ இன்றைக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளை ஆஸ் அ பேரண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மேலே கை வைக்காமல் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நல்லா செம்மடி வாங்கியிருக்கேங்க என்ன மாதிரின்னா அதெல்லாம் டாப் 3 அடி ஃப்ரம் ஃபாதர் பர்சனா பெல்ட்டு குச்சி கையில் கிடைக்கிறது எது வந்தாலும் அப்படிலாம் சேரெல்லாம் பறக்கும் அப்படிலாம் அடி வாங்க அப்பா கோக்கறா இல்லை நீங்கள் அவ்வளோ டென்ஷன் பண்ணுவீங்களா ரெண்டுமே நம்ம டென்ஷன் பண்ணாமல் எதுக்கு அடிக்க போகிறாரு அவர் சும்மா என்ன மாதிரி என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் முக்கியமாக படிப்பு தான் வராதா இல்லை படிக்க மாட்டிங்களா படிக்க மாட்டோம் படிச்சுருந்தான் வந்திருக்கோம் மேபி அம்மா எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பேட்டை தூக்கினு வெளியே சுற்றுறது பசங்களோட போகுது அதையே சுற்றிட்டே இருப்போமா ஆப்வியஸ்லி மார்க் வராது ஆனால் ரேங்க் கார்டு வருமே மார்க் ஷீட் வருமே அதில் கையெழுத்து வாங்கணுமே அவர்கிட்ட ஸோ அதெல்லாம் சம்மட்டி பெல்ட்லலாம் அதெல்லாம் அதெல்லாம் சரி அதெல்லாம் ஒன்றும் தனியாக சொல்லவே இல்லைப்பா சொன்ன தனியாக சொல்ல தேவையே இல்லை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் பேர் கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டர்டு இப்போ இந்த வாரணமாயிரமில் சூர்யா சார் சொல்லுவார்ல மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போனீங்கன்னா பாடியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு வேர் டட் அட் அந்த அந்த சேனல் எப்போ மாறிச்சு எப்படி அந்த இந்த புஜ்ஜுக்குட்டி பிகேம் ஒரு ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினச்சேன் ப்ராபப்ளி வாரணமாயிரம் மாதிரி அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லாமே போர் அடித்து எல்லாமே வெறுத்து போய்
ஆக்சுவலி சினிமாலேருந்தே ஒதுங்கி இல்லாமான்னு கூட நிறைய யோசிச்சிருக்கேன். சரி, அந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுத்து எடுப்போம். ஏன்னா அது அது டெசிஷன் எடுத்துடலாம், அடுத்தது என்ன பண்ணுறது? சரி, சினிமா வேண்டாம், வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது சினிமா தவிர. அதனால் வேறு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு பண்ணலான்னு ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் பிரேக் எடுத்தேன். ரெண்டரை வருஷம் சும்மாவே இருக்க முடியாதுல்ல, ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு இடத்துல பாசிட்டிவாக நம்ம மைண்டை வச்சுக்கணுங்கிறதுக்காக ஜிம் போக ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு நல்ல ட்ரெயினர் கிடைச்சார், சந்தீப்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ கெப்ட் மீ மோட்டிவேட்டட். காலையில் 6:30 நான் தூங்கிட்டு இருந்தால் கூட அவன் வீட்டு வாசலில் வந்து பெல் அடித்து என்னை பெட்லேருந்து எழுப்பி கூப்பிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து ஜிம்முக்கு கூட்டு போவான். ஸோ ஒரு 2.5 வருஷம் என்ன நான் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரீஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ரெஜுவினேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த மாஃபியா படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளேசர்ஸ்லாம் கொஞ்சம் எங்கே கிடைக்கும்ன்ற லெவலில், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட் ஃபில்ம் அபவுட் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும். பட் யுவர் ஏபிள் டு, இல்லை அது கார்த்திக் நரேன் அந்த கேரக்டரே அப்படி தான் எழுதியிருந்தார். பணக்காரன்றது சும்மா டைலாக் மட்டும், ஒரு பெரிய பணக்காரருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மட்டும் இல்லாமல் அது அந்த லுக் அண்ட் ஃபீலில் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும். அசோக்குன்றவர் தான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு, எனக்கு அருண் விஜய்க்கு, படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே. என்னோடய கேரக்டருக்கு ஸ்பெஷலாக நிறைய கேர் எடுத்திருந்தாங்க, ஸ்பெஷலி அந்த அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கு. ஆக்சசரிஸாக இருக்கட்டும், வாட்சஸ், சன்கிளாஸஸு, சூட்ஸு, யூஸ் பண்ணுற சிகார், கன்ஸ், எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொன்றும் நிறையா எடுத்து 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 ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி படம் பார்க்கும்போது அது அதோட அந்த ஸ்வாக் பற்றி எல்லோரும், ஸ்வாகி பற்றி எல்லோரும் பேசும்போது நான் அசோக் தான் ஞாபகம் வர்றார் எனக்கு. இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஆல் தட். கரையோரத்தில் ஹீரோயினோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது, அதே தான். ஸ்பாட்லைட்டில் எங்களுக்காக வந்த பிரசன்னா அவர்களுக்கு நாய்ஸி பாக்ஸ் சார்பில் ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர், இனிமேல் அவரோட அழகான ஈசிஆர் ப்ராப்பர்ட்டியில் எங்களோட ஐட்டமும் உள்ளே இருக்கும் அப்படின்றத நாங்கள் சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். இது வந்து இதிலே வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணலாமா? ரொம்ப 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 நன்றி. எனக்கு இது மாதிரி ஒரு ரேடியோ பட்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல் இருக்கும் அந்த காலத்து ரேடியோ மாதிரி. Thank you so much. இந்த பாடல் மாதிரியே மேலும் உயர வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிரசன்னா. Thank you very much. இந்த பாடியை பக்கவாட்டியுட்படி நிறைய பேரை காட்டியதுக்கு நன்றி.